Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் தமிழ்ல வாய்ஸ் கொடுக்க போறேன். கொஞ்சம் பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பானிபூரி. ஆயில் இல்லாம எப்படி ஃப்ரை பண்றதுன்னு நான் காமிக்க போறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கடாயை வெச்சிட்டு அதுல salt சூடு பண்ணிக்கணும். சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டுட்டு பொறுத்து எடுத்துக்கணும். இது சாலா டேஸ்டியா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும். பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து நான் பச்சை பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு மில்லட்ஸில் காமிக்க போகிறேன். அது சாலா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கமே உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். நான் பண்ணுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரூபமில் வந்துடும். இப்போ நம்ம தோசை பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்ட்டு. இது மில்லட்ஸ் தோசை, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம மில்லட்ஸில் பண்ணுறோம். இது வந்து 2 டம்ளர் வந்து அரிசி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பச்சை பயிர் 1 டம்ளர். இது 6 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற போட்டு வச்சுக்கணும். இது கிரைண்டரில் ஆட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் 1 பிஞ்சு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயும் சால்ட்டு சேர்த்துக்கணும். இது மொத்தமாக நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். மிக்ஸி வேணும்னா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். கிரைண்டர் இருந்துச்சுன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ தோசை சுடலாமா? நம்ம அடுப்பு மேலே கல் வச்சுக்கிட்டு அது சூடானதுக்கப்புறம் அதில் வந்து 1 கரண்டி மாவு எடுத்துகிட்டு தோசை சுட்டுக்கிட்டு அதுக்கு மேலே பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்ட வெங்காயம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் அதே மாதிரி போட்டுட்டு சூடு பண்ணால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் தோசை. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மார்னிங் டிஃபினுக்கு, நைட்டு டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி எது வேணும்னா சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் பாய்.